ஸோ வந்து இந்த வீடியோ அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்களாமா சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தலை அஜித் குமார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எஸ் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வீடு திருவான்மையரில் இருக்கு நேரத்துக்கு தெரியும் அவர் வீட்டுக்கு லஞ்சுக்கு போய்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆசை தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து வீட்டில் இல்லை வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்ற காரணத்தால் நம்ம போய்ட்டு வெளியே வந்து பார்த்துட்டு வர போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது ஆனால் நைன்ட்டி பெர்சன்ட் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துச்சு ஸோ எந்த லெவலில் முடிஞ்சிருக்குது எப்படி இருக்குது வீடு தான் நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம் திருவான்மூரில் திருவள்ளுவர் நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் சிக்னல்லேருந்து எடுத்து அப்படியே நேராக போனோம்னா இன்னொரு லெஃப்ட்டு அதுக்கு அப்புறம் நேராக போனோம்னா ஃபோர்த்தி ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் வரும் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள என் அப்படியே ரொம்ப ஆர்வத்தோடு நேராக போயிட்டு இருந்தா தலை வீட்டை ஒட்டி ஒரு பி இருந்துச்சு ஆஹா தலை வந்துருக்கற போல அடிச்சதனால் லக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அந்த போஸ்டர்லாம் காமன் ரூலில் ஒட்டி பார்த்தீங்களா அதான் தலை வீடு டக்கு நேரங்க கொடுகுடு நடந்து உள்ள போயிட்டேன் இதுக்கு மேலே ஏதாவது சிம்பிள் தேவைப்படுது அப்படின்னா ஒரு டைல்ஸ் இருக்கும் அதுல வந்து மூணு மதத்துடைய சிம்பிள்ஸ் போட்டிருக்கும் அல்லா இயேசு அப்புறம் விநாயகர் செம்பில் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தலையோட ஒரு கொள்கை அப்படிங்கிறனால அதை வந்து வீட்டு முன்னாடியே போட்டிருப்பார் அப்படியே அண்ணா வந்து பார்த்தோம்னா ஒரு மால் மாதிரி இருக்கும் மினி மால் மாதிரி இருக்குது இல்லைனா ஒரு ஐடி கம்பெனி ஆஃபீஸ் மாதிரி வந்து வீடை கட்டி வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஒர்க்கு எல்லாமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு இன்னும் ஜஸ்ட்டு ஒரு இன்டீரியர் ஒர்க்கு அந்த மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கும் போட்டுருக்குது கேட்டு திறந்துச்சு டபாக்குனு உள்ளே போய் பார்த்தோம்னா ஐயோ தலை தலை இருக்குது தலை அப்படின்ற மாதிரி பார்த்து நான் ஒரு ஃபீல்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வாட்ச்மேன் வந்து மூதேவி மாதிரி இன்னும் தலா தலான்னு கத்திக்கிட்டு இருக்கிற அவர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது அவர் என்ன இங்கேயா இருக்காரு உள்ள என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு கூப்பிட்டு இருக்கிற போப்பா தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு அவரெல்லாம் எங்கேயோ இருக்காரு ஷூட்டிங்கில் இருக்கார் நீ கூப்பிட்டனா நான் வந்து இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அசியம் பிடி தாட்டி விட்டாங்க சரி ரைட்டு நம்ம வெளியே வந்தால் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக இதில் என்ன ஏன்னா ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு தேவையான வீடியோவா இது எதுக்கு போட்டிருக்கு அப்படின்ற நிறைய பேர் யோசிச்சிங்க அப்படின்னா இது மெயினாக யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூரில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய மக்கள் இருக்காங்க அஜித் குமார் அப்படிங்கிற ஆக்டர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய வீட்டெலாம் சென்னையில் இருக்குது இங்கே வந்து எல்லாரும் ஆனாலையும் வந்து பார்க்க முடியும் கிடையாது இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அவங்க யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து மெயினாக நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து பார்க்கணும் வீட்டில் வந்து பார்த்தோம்னா கை கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி என்னுவாங்க அந்த மாதிரிலாம் எந்த ஆக்ட்ரஸுமே வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது வாட்ச்மேன் உள்ளே இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அதனால் அந்த மாதிரி காசு செலவு பண்ணி யாரும் வரவும் தேவையில்லை யூடியூப்பில் ஜாலியாக நம்ம வந்து எடுத்து போட்டுவிட்டோம்னா அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்லேயே உட்காந்து சரி ஓகே அஜித் வீடா இது அப்படின்னு பார்த்துக்குவாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு சரி யாராவது அஜித் குமார் சார் இங்கே வராத பார்த்துருக்காங்களா தலையை பார்த்துருக்காங்களான்னு பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தர் போயிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு கேட்டேன் இந்த மாதிரி பார்த்துருக்கியாடா அப்படின்ட்டு ஸோ அவன் பேசுறது கேளுங்களேன் யார் வீடு அது அதான் கட்டிட்டு இருக்காங்களா ரொம்ப வருஷமா கட்டிட்டு இருக்காங்களா அப்படியா அஜித் நாலஞ்சு வருஷம் கட்டிட்டு இருக்காங்களா அவர் எப்பயுமே ரொம்ப பிரைவசியை விரும்பக்கூடிய ஆள் அஜித் குமார் அப்படிங்கறனால இப்ப எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு வந்து இருக்காரு இந்த வீடை வந்து ரெனவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால வேற எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டால் யாரும் எதுவும் சொல்றது இல்லை அதனால அவர் ஒரு பிரைவேட் தனி ஒரு உலகத்தில் அவருக்கான வந்து பாதையில் வந்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியாகணும் ஆகணும் அதனால அஜித் குமார் வீட்டில இருந்து அப்படியே கொஞ்ச தூரம் போனோம்னா பீச் இருக்குங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அப்படி நடந்து போனோம்னா பீச் இருக்கும் ஸோ ரொம்பவே பக்கத்துலேயே இருக்குது பீச் பிரிச்சு அஜித் குமார் சுப்பிரமணியம் அவரோட அப்பா பேர் சுப்பிரமணியம் அம்மா பேர் மோகினி இவர் வந்து செகந்திராபாத்தில் வந்து பிறந்தாரு அஜித் குமார் ஒன்று மே நைன்டீன் செவன்டி ஒனில் தான் பிறந்திருக்காரு இப்போ அவருக்கு ஐம்பத்தோரு வயசு ரெண்டாயிரத்தில் ஷாலினி அவர்களை மேரேஜ் பண்ணார் தலை அஜித்துக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆமாம் அனில்குமார் அப்படின்னு ஒரு தம்பியும் குமார் அப்படின்னு அண்ணனும் இருக்காங்க அனில்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்கார் தன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு தான் வந்து இந்த லெவலுக்கு வந்து அஜித் குமார் அவர்கள் வந்திருக்காரு தன்னுடைய கடினமான உழைப்பாலையும் தன்னுடைய தனித்திறமையால தான் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியாகணும் ஸோ இந்த வீட்டெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சே எந்த ஒரு பேக்ரவுண்டும் சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தோணும் இல்லை ஸ்கூலில் படிக்கும் போதே ட்ராப் அவுட் ஆகி அப்புறம் வந்து ஒரு மெக்கானிக்காக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் இப்போ லேட்டஸ்ட்டாக தலா அஜித் குமாரோட அறுபத்தி ஓராவது படம் ஹெச்வி நோத்தி இயக்கத்தில் வந்து போயிட்டு இருக்குது ஷூட்டிங்கு அதோட லுக்கெலாம் தான் நிறைய இப்போ லேட்டஸ்ட் பிக் வந்துட்டு இருக்குது நல்லா வெள்ள தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி நெகட்டிவான லுக்கில் மாசாக இருக்காரு தலா சோ அந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து அஜித் குமார் சாரோட வீடை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தோம் இது கம்ப்ளீட் போன பிறகு கூட நம்ம ஒரு நாள் வந்து இதை பற்றி வீடியோ போடலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு தல அஜித் குமார் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட வீடுகளை பற்றி நம்ம வீடியோஸ் வந்து போட போகிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ஆக்டர் அவரோட வீடை பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வந்து அதை கண்டுபிடிச்சி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபேன்ஸுக்காகவும் இந்த மாதிரி ஆக்டர்ஸோட வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அவங்களுக்காகவும் தான் அவங்க வந்து இந்த டேரடியாக சென்னைக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி வரணும்னு அவசியம் கிடையாது youtube ல જாலியா பாருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி இந்த வீடியோல தல அஜித் குமாரோட வீட்டை பத்தி பார்த்தோம் பாத்தீங்கன்னா சைடுல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே காம்ப்ளெக்ஸ் மாதிரி பெரிய நீளமா போயிட்டு இருக்குது அவ்வளவு பெரிய வீடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரசிகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சூர்யாவோட வீடு வந்து போட்டிருக்கும் அதே மாதிரி எஸ்டிஆர் வீடு தளபதி விஜய் வீடெலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம ஷூட் பண்ணியாச்சு ஸோ வந்து கூடிய விரைவில் நம்ம சேனல் ரெடிஸ் ஆகும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து ஆண்டி வேல் இருக்குது நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான லெக்ஸாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் போட்டு விடுங்க அப்படியே கமெண்ட்டை விடுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் ட்ராம்